So good evening to all. Today we want to see part 196 and this is for 12th standard. This is exercise 5.2, 5th chapter. 5th chapter la vaginum kanidam payanpadugal. Differential calculus application 1. This is 11th sum. போன கிளாஸ்ல வந்து 9th sum 10th sum பார்த்தோம். இந்த இப்ப வந்து 9th to 10th previous கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப பார்க்க கூடியது 11th sum. Y square equal to x மற்றும் xy equal to k எனும் வரைவரைகள் ஒன்றை எடுத்து செங்குத்தாக வெட்டி கொண்டார். They are perpendicular to each other and we are going to prove 8k square equal to 1. இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், y square equal to x, இங்க xy equal to k. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செப்ஷன் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செப்ஷன் அப்படின்னா வெட்டி கொள்ளும் புள்ளி, வெட்டி கொள்ளும் புள்ளி காண்க. அப்ப எக்ஸ் மதிப்பை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். எக்ஸுக்கு பதிலா யூ கேன் ரைட் y ஸ்கொயர். அதே மாதிரி ஒரு y இருக்கு ஈக்குவல் டு k. தேர்ஃபோர் y க்யூப் ஈக்குவல் டு k, y ஈக்குவல் டு k பவர் இந்த 3 இந்த பக்கம் வந்தா என்ன வரும், 1/3. இப்போ y ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கு. நவ வி வாண்ட் டு ஃபைண்ட் x வேல்யூ. சோ x இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர். இந்த y வேல்யூ என்ன இருக்கு, k பவர் 1/3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு k பவர் 2/3. சோ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு. தேர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், தட் மீன்ஸ் வெட்டும் புள்ளி, இரண்டும் வெட்டும் புள்ளி. ஃபர்ஸ்ட் எக்ஸ் மதிப்பு கே பவர் 2/3, தென் ஒய் மதிப்பு கே பவர் 1/3. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த டிஃபரன்ஷியேஷன்ல ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த, அதாவது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இது சைன்ல வருமா, இங்க என்ன வரும், 2y. ஏன்னா y ஸ்கொயர் இருக்கு. அப்ப 2y இன்ட்டு dy பை dx. இந்த 2 வந்து சைட்ல வரும். 2y இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் dy பை dx ஈக்குவல் டு x உடைய டிஃபரன்சியேஷன் என்ன, 1. d of x இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் dy பை dx ஈக்குவல் டு 1/2. இந்த 2y எங்க வந்துடும், கீழே வந்துடும். இப்ப நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், சாய் கண்டுபிடிக்கணும். சாய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட் த பாயிண்ட், திஸ் இஸ் நாட் ஸ்லோப், திஸ் இஸ் ஜஸ்ட் டிவைட் பை டிஎக்ஸ். சாய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அட் த பாயிண்ட் போடணும். கே மதிப்பு என்ன, கே பவர் 2/3, தென் கே பவர் 1/3 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஒய் ஆட் மதிப்பு என்ன கொடுத்துருக்கு, கே பவர் 1/3. ஸோ இந்த சாய் வந்து நம்ம M1 அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அடுத்தது வந்து M2 கண்டுபிடிக்கும். ஸோ M2 கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது எடுத்துக்கலாம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் எடுத்தோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு கே இருக்கு இல்லையா, தட் ஒன் வி டேக் ஃபார் தட். இதை நம்ம அடிச்சிடலாம், ஏற்கனவே இருக்கு இல்லையா. ஸோ ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ், தேர்ஃபோர் dy by dx equal to minus k by x square. இதனுடைய டிஃபரன்சியேஷன் என்ன வரும், இங்க பவர் வந்து 1 இருந்ததுன்னா இங்க ஒரு மைனஸ் போட்டு 1/x², தட் இஸ் d of what, d of 1/x is equal to minus 1/x². இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, d of 1/x equal to minus 1/x². So now you want to find slope. That means சாய்வு. சாய்வு அப்படின்னாவே அடுத்த பாயிண்ட் போடணும். இந்த பாயிண்ட் என்ன இருக்கு, கே பவர் 2/3, தென் கே பவர் 1/3. ஸோ இது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை எக்ஸ் சப்ஸ்டிட்யூட்டிங் கே பவர் 2/3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இது பவர் 1, அதை டினாமினேட்டர் கொண்டு வந்து கொண்டு வரப்போ இதில் 1 இருக்கும். ஸோ கே பவர் 2/3, இந்த பிளஸ் 1 கீழே வர்றப்போ மைனஸ் 1 அப்படின்னு வரையும் கிராஸ் மல்டிப்ளை ஈக்குவல் டு இங்க கே பவர் 2/3 இருக்கா,
So here we are writing, we take our 2 by 3 whole square. So this is equal to minus k power 1 by k power 4 by 3. அப்ப இங்க இந்த 1 வந்து கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆயிரும். இதுல இந்த பகுதி மட்டும் கேன்சல் பண்ணிடும். This is equal to minus 1 by k power 4 by 3. இந்த பிளஸ் 1 கீழே வந்துன்னா மைனஸ் 1 அப்படின்னு வரும். சோ ஈக்குவல் டு மைனஸ் 1 பை கே பவர், இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 4 மைனஸ் 1 1 பை 3. சோ எம் டூ ஈக்குவல் டு திஸ் இஸ் எம் டூ, த வேல்யூ ஆஃப் எம் டூ. சோ எம் ஒன் எம் டூ ரெண்டுமே தெரிஞ்சிச்சு. தே கட் தே கட் செங்குத்தாக வெட்டிக் கொள்கின்றன. இதுல வந்து செங்குத்தாக வெட்டிக் கொள்கின்றன அப்படின்னு எழுதிட்டு, செங்குத்தாக வெட்டிக் கொண்டால் எம் ஒன் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு தெரியும். எம் ஒன் ஏற்கனவே அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எம் ஒன் ஈக்குவல் டு 1 பை 2 கே பவர் 1 பை 3 இன்டு எம் டூ மைனஸ் 1 பை கே பவர் 1 பை 3 ஈக்குவல் டு மைனஸ் 1. மைனஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சோ ஈக்குவல் டு இங்க 1 பை 2, 1 பை 3 பிளஸ் 1 பை 3 2 பை 3 கே பவர் 2 பை 3 ஈக்குவல் டு 1. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 கே பவர் 2 பை 3 ஈக்குவல் டு 1. இப்போ இது கியூபுக்கு ரைஸ் பண்றேன், ரைஸ் பண்றோம்னா இந்த 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இங்க 2 2 கியூப் என்ன வரும், 8. தென் 8 கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, பிகாஸ் இங்க 2 கியூப் 2 பை 3 இது தனியா கியூப் பண்ணணும், இங்க இது தனியா கியூப் பண்ணணும். அப்படி பண்றப்ப என்ன ஆகும், 3 கேன்சல் ஆகி யூ கேன் ரைட் 8 கே ஸ்கொயர். இந்த 3 வந்து உள்ள கொண்டு வரும், இந்த 3 உள்ள கொண்டு வரப்போ இந்த 2க்கு வந்தப்போ 2 கியூப் 8 ஆயிரும். இந்த இடத்துக்கு வரப்போ இந்த 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆகி ஆர் கெட்டிங் 8 கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். தேங்க்யூ.